ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வரகரிசியில் எப்படி இட்லி மாவு அரைக்க போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். இந்த வரகரிசி வந்து சிறுதானிய வகையை சேர்ந்தது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அயன், கால்சியம், விட்டமின் பி. தவிர இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரோட்டீன்ஸும் நிறையா இருக்குது, மாவு சத்து கம்மியாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை நிறையா அவங்களோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 டம்ளர் அரிசி எடுக்க போகிறேன். ஸோ 1 டம்ளர் வரகரிசி, 2வது டம்ளரும் வரகரிசி, 3வது டம்ளரும் வரகரிசி, 4வது டம்ளர் வந்து மாவு பச்சரிசி, 5வது டம்ளர் வந்து இட்லி அரிசி, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கழுவிட்டு நம்ம நைட்டே ஊற வச்சிடணும். இந்த வரகரிசி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஆர்டினரி இட்லிக்கு அரைக்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறுனா இது பத்தாது. நைட்டே நீங்கள் நல்லா கழுவி ஊற வச்சிடணும். உளுந்தை மட்டும் நீங்கள் அரைக்கிறதுக்கு 1-2 மணி நேரம் முன்னாடி ஊற வைக்கணும். பட் அரிசியை வந்து நீங்கள் நைட்டே ஊற வைக்கிறது தான் நல்லது. நம்ம இப்போது 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு உளுந்து எப்படி போடணும்னா 1.5 டம்ளர் உளுந்து போடணும். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் 1.5 டம்ளர் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர், 1/2 டம்ளர். நைட் ஃபுல்லாக அரிசி ஊறிடுச்சு. காலையில் நம்ம அரைக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி நம்ம உளுந்தை நல்லா கழுவி தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம். இப்போது இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 கப்பு வந்து அவுல் எடுத்துக்கணும். எந்த டம்ளரில் நீங்கள் வந்து அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து அவுல் எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அரிசியையும் இந்த அவுலையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போட்டு ஆட்டி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போது உளுந்து அரைச்சிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு உளுந்து வந்து செகண்ட் போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே உளுந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது அரிசி ஆட்டுறதுக்குள்ளே அது வந்து கொஞ்சம் நுரைச்சிட்டு வந்துடும். அதனால் நான் எப்பயும் ஃபஸ்ட்டு அரிசி போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டாக தான் உளுந்து போடுவேன். இப்போது உளுந்து ஆட்டி முடிக்க போது தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கி வச்சுக்கலாம். மாவு ஆட்டணுன்னு நீங்கள் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. புளித்தோடனே நீங்கள் எடுத்து இட்லி ஊற்றிடலாம். இட்லி இப்போது வெந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ வரகரிசியில் இட்லி ஊற்றிருக்கனால இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம ஆர்டினரி இட்லி மாவை விட. வெந்தோடனே நம்ம பார்ப்போம். இப்போ இட்லி வெந்துடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இட்லி வெந்தாச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. வரகரிசி இட்லி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.